ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச்ல படத்தோட டீம் கலந்துக்கிட்டு படத்தை பத்தி முக்கியமான தகவல்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து அறிமுக நாயகன் கௌஷிக் ராம் வந்து நடிக்கிறது. முதல் படமே தெரியாத அளவுக்கு ரொம்பவே இயல்பாக ரொம்ப ஒரு ஒரு கமாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய கரியர் பிரேக்காக இருக்கும். அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் அஞ்சலி நாயர் நடிச்சிருக்காங்க. டானாக்காரனுக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோயினாக வந்து ஹெரோஷினி நடிச்சிருக்காங்க. ஷீ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ். இந்த படத்துக்கு நிச்சயமாக வந்து நிறையா பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்க போகுது தமிழ் இண்டஸ்ட்ரியில். அண்டு இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணும்னா முக்கியமாக வந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் கோபி ஜெகதீஸ்வரன். ஒரு முக்கியமான பில்லர்னு சொன்னால் அவரோட விஷுவல்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப என்ரிச் பண்ணி காட்டியிருக்கு. இந்த நாலு காலங்களில் காட்டுறதுக்கான ஒரு அழகான விஷுவல்ஸ் வந்து கோபி ஜெகதீஸ்வரன் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக படம் வந்ததுக்கும் வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும். இந்த ஃபில்ம் வந்து அவரோட கரியரில் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கோபி. அண்டு இந்த படத்தோட இசையமைப்பாளர் பற்றி சொன்னோம். ஹரி எஸ்ஆர் வந்து இசையமைப்பாளராக பண்ணியிருக்காரு. அஞ்சு பாட்டு மொத்தம் பண்ணியிருக்காரு. நாலு காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நாலு விதமான ஒரு சாங்ஸை கொடுத்துருக்காரு. அவருடைய சவுண்டிங்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு அடுத்த அனிருத்தினே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மியூசிக். முக்கியமாக சொன்னோன்னா படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பாக்டாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஹரி. ஒரு படம் என்பது நானும் ஒரு படம் வந்து 2000 உருவமாக சொல்லி தேவையான அவங்களை வச்சு ஒரு படம் பண்ணேன். 27 நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன். 27 நாளில் அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அவார்டு கொடுத்தாங்க எனக்கு. அந்த படம் வந்து பெண்களுக்குள்ள படம் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு வாங்கினேன். 2000 அடுத்த படத்துக்கு போகலை. அதில் ரொம்ப கஷ்டங்கள், நிறைய கஷ்டங்கள் இருக்குது. நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அதில் நல்லா நம்பியிருப்பாங்க, கருத்தை முடிச்சுருவாங்க. கடைசி காலகட்டத்தில் எடிட்டிங் பண்ண போகிறோம் பிரச்சனைக்கு. நம்ம படம் தொழில் வச்சுட்டு இருந்ததுனால அதுக்குள்ள 2000 தொடர்ந்து போகலை. ஏன்னா நீங்களாம் ஒரு 10 படத்துக்கு மேலே எடுத்துருப்பேன். ஒரு படத்தை எடுத்தேன், ஒரு படமும் வெற்றி கண்டேன். ஒரு படத்திலே அரசாங்கம் அவார்டு வாங்கினேன். அப்பா தனுஷ் மாதிரி தான், தனுஷு புதுசாக நடிக்க வந்தார். ஏன்னா அவங்க அப்பாலாம் பேக்ரவுண்டு, தனுஷுடைய ஃபாதர் அரசர் அண்ணன் எல்லாமே அந்த சினிமாவில் ஒரு பேக்ரவுண்ட் இருந்ததுனால அவரை தூக்கி விடுறது ஒரு வசதியாக இருந்தது. அதுபோல் தம்பியும் தனுஷ் மாதிரி தான் வந்திருக்காரு. இருந்தாலும் இப்போ எல்லாம் இளைஞர்கள் இதை தான் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி நடிகர்கள் நடிகர்கள் விரும்புகிறாங்க. இது வந்து காதல் படம் அப்படின்னு சொன்னாங்க, லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாங்க. லவ் ஸ்டோரி தான், அவனுக்கு எல்லாருக்கும் லவ் ஸ்டோரி தான் எல்லோரும் பிடிக்கும். இன்றைக்கி காலங்களில் தான் வேகமாக போயிட்டுருக்கு. ஆனால் எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரியல. நம்ம வந்து ஒரு நாள் போட்டு காமிச்சிங்கன்னா தெரியும். படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு வாட்டி போட்டு காட்டினீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அவங்களோட படம் வெற்றி பெற வேண்டும். நம்ம எடுக்கிற காரியங்கள் நல்லாயிருக்கும். அது மாதிரி என் தம்பி கூப்பிட்டு வந்து இன்றைக்கி தொலைக்கி வந்திருக்கிறேன் நான். இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அவர் டைரக்டர் பெரிய டைரக்டர் மாரியாதிக்க மாதிரி வரணும். மாரியாதிக்க இவ்வளோ ஃபேமஸாக இருக்காரு. பாலசிங் பாலகிருஷ்ணன் அந்த அளவுக்கு நீங்கள் உயர வேண்டும். சில சரிவுலாம் வரும், அதை கலந்து விட சரிவுலாம் கலந்து விடாது. எல்லாம் வெட்டிங்கிறது நம்ம போயிட்டே இருக்கும். என்ன சார் அது பேக் ஆகிடக்கூட தைரியம் பண்ணுங்க. நானும் என் கூட்டும்போது உங்களுக்கு வரையாக இருக்கிறது குறிப்பிட பெரிய நன்றி. இந்த படம் வந்து எங்கள் 6வது படம் வந்து பட் ஆடியோ லான்ச் ஆகிதான் என்னோட ட்ரெயிலர் லான்ச்சாக ஃபஸ்ட்டு படம். இதுக்கு முன்னாடி நாங்கள் முதல் படமாக கடைசி விவசாயி சேலம் ஏரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மாமனிதன் மதுரை ராமநாதபுரம் ஏரியா நாங்கள் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட கம்பெனியில் வந்து தமிழ்நாடு ரிலீஸ்க்காக 3 படங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்த மாதங்களாக இருக்குது. இந்த மாதம் நாங்கள் காலத்தில் அவங்க சொன்னோம். முத முதல் இந்த ஃபிலிம் வந்து எங்கிட்ட வந்து போட்டு காட்டும் போது எடிட்டரோட ஸ்டூடியோவில் தான் இந்த படம் போய் பார்த்தேன். இப்போ உள்ள மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு கனெக்டாக இருந்தது அந்த ஃபில்ம். ஸோ எனக்கும் உடனே பார்த்த உடனே எனக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால வெரி நெக்ஸ்ட் டே நான் கூப்பிட்டு கௌஷிக்கோட அப்பா கிட்ட போய் இந்த படத்தை நாங்கள் சைன் பண்ணோம். ஸோ சைன் பண்ணும்போதே நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸில் எங்களோட கம்பெனி எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாது. ஸோ நாங்கள் எங்களோட 100% எஃபோர்ட் நாங்கள் இதில் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்லி தான் இந்த படத்தை சைன் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் அந்த டெலிவரி கொடுத்துட்ருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இன்னும் எங்களோட கம்பெனிலேருந்து வரக்கூடிய படங்களுக்கு வந்து மீடியா நண்பர்களையும் நீங்கள் அப்புறம் திரைத்துறையினர் மற்றும் அனைத்து தயாரிப்பாளர்களும் எங்களோட கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்து அக்டோபர் 14 வந்து ஐயா கிட்ட தான் நான் டேட் வாங்கியிருந்தேன். ஸோ ஐயா தவிர்க்க முடியாத காரணத்தை நான் மதுரை போகணுனால இந்த ஈவெண்ட்டை நாங்கள் இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுக்கு நேற்று போய் நான் டேட் கேட்கும்போது ஐயா உடனே கொடுத்தாங்க.
ஸோ எனக்கு பல இடத்துல சப்போர்ட்டாக இருக்கிறது ஐயா மற்றும் ஸோ சின்னவர் கார்த்திக் நாராயணன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார் எப்போவுமே. ஸோ நான் எது கேட்டாலுமே வேணான்னு சொல்லாமல் உடனே உடனே செஞ்சு கொடுக்குறது எனக்கு ஒரு நண்பராக இருந்து இதுவரைக்கும் கடந்த ஒரு 7 வருஷம் நாங்கள் பழக்கத்தில் இருக்கோம். இது வரைக்கும் என்னோடய எல்லா முயற்சிகளையும் என்ன என்ன கேட்டாலும் கட்டாமல் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எங்களோட எல்லா கம்பெனிக்குமே ஐயா சின்னவர் ரெண்டு பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். அப்புறம் ஹீரோ கௌஷிக், ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க அவங்கள, ஹீரோயின் கிரோஷினி, அஞ்சலி நாயர், ராகவோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக இருக்குது. லியோட எடுத்து சொல்ல வேணாம், அவர் நம்ம ராகவ் சொன்ன மாதிரி தொட்டது எல்லாமே சக்ஸஸ் தான்.